நண்பர்களே வணக்கம். நம்ம ஐயாட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். அதாவது ஐயா, இப்போ நம்ம உணர்ச்சியான இந்த சினம், கவலை, பயம் இது மாதிரியெல்லாம் நம்ம மனசு வந்து உயர் அதிர்வுகளில் செயல்படுற சமயத்தில் தான் அது ஏற்படுது. இப்போ ஏதாவது தவப்பயிற்சியில் வந்து நம்ம குறைஞ்ச அதிர்வுகளில் நம்ம மனசை செயல்படுற மாதிரி பழக்கிக்கிட்டோம்னாக்க இந்த உணர்ச்சியோட நிலையோட தாக்கம் கூட குறையாத கொஞ்சம் பார்க்க முடியுது. இந்த மாதிரி இந்த உயர் அதிர்வலையில் ஏற்படுற உணர்ச்சி பதிவு வந்து குறைந்த அதிர்வலையில் ஏற்படுறது கிடையாது. அதனால் அகத்துக்கு நல்ல பலன் தாங்கயா கிடைக்குது. அதனால் தவம் செய்கிறது நல்லதாக தானே இருக்குது. நம்மளோட மன அலைகள் வந்து குறைஞ்ச அலை நீளத்தில் அமையிற பழக்கம் அப்படியே தொடர்ந்து வந்துருச்சுனாக்க நம்மளை அறிவு கூட சரியான முறையில் நம்மளுக்கு வந்து உதவுற மாதிரி ஒரு வழி கூட ஏற்பட்டுருதுன்னு தானங்கய்யா. இந்த மாதிரி உயர் அதுவில் நம்ம மன செயல்படுறப்ப புறத்துக்கு தேவையான அளவில் நம்மளோட அறிவு சரியாக செயல்படாதுன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தம் நீங்கள் கொஞ்சம் விளக்கத்தை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகவத்யாட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஐயா கொஞ்சம் நல்ல விளக்கமாக சொல்கிறார். இப்போ தவம்னா என்ன? தவங்கிற வார்த்தை வந்து தவங்குதல் அப்படிங்கிற ஒரு மூல சொல்லுலேருந்து தான் அது உருவாயிருக்கு. அதாவது இப்போ நம்ம காய்கறியை வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காய்கறி கூட நம்ம வதக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட உடன்பட்டுக்கிட்டு அதை அப்படியே ஒப்புக்கிட்டு அப்படியே வதங்கி போயிடுது. இது தானாக உடன்பட்டு வதங்குறதுக்கு பேர் தான் இந்த தவங்கிறது அப்படிங்கிறது. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அந்த சூழ்நிலையோட நம்மளோட மனசு வந்து பங்கு வகிக்க தான் செய்யுது. அதனால் அந்த சூழ்நிலையோட தாக்கம் நம்மளோட மனசில் அப்படியே பிரதிபலிக்குது. இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் இன்ப துன்ப உணர்ச்சிகள் கூட நம்ம மனசில் ஏற்படுது. அந்த உணர்ச்சிகள் ஏற்படுற வகையில் தான் நம்மளோட மனம் கூட ஒரு உடன்பாட்டோட தான் அந்த இடத்துல செயல்படுது. இப்போ நம்ம ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கிறதா வச்சுக்குவோம். நம்ம குளிரில் அப்படியே நடுக்கிக்கிட்டே இருக்கோம். நம்ம கையெல்லாம் அப்படியே குளிரில் அப்படியே வரைச்சி போயிடுது. இப்போ குளிர் காயறதுக்காக நெருப்பை மூட்டி ஒரு பாறாங்கல்ல இதில் வந்து நெருப்பை விறகு குச்சிலாம் வச்சு மூட்டி நெருப்பு மூட்டுறோம். அப்படியே நெருப்புக்கு அருவில் உட்காந்துட்டு இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் அப்படியே கதகதப்பாக இருக்குது. விலகி போனோம்னா குளிர் அப்படியே நம்ம நடுக்குது. கொஞ்சம் அப்படியே கையை அப்படியே நெருப்புக்கு மேலே காட்டுறோம். அந்த விரைச்சி போன கைக்கு கொஞ்சம் இதமாக கூட இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த கையை அப்படியே சகஞ்ச நிலைக்கு வந்துடுது. ஆனால் அதுக்கு மேலே கையை வந்து நெருப்பு மேலே நம்மளால் வைக்க முடிய மாட்டேங்குது. அந்த நெருப்போட வெம்மை தான் நம்ம கையை அப்படி பாதிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கை வந்து மூணு விதமான நிலையை இப்போ அனுபவிச்சிருக்கு. முதல்ல குளிரில் வரைச்சி போயிருந்தது, அப்புறமா அந்த நெருப்பில் காட்டினதுக்கப்புறமேட்டு கதகதப்பாக அடைஞ்சி சகஜ நிலைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதல் நேரம் வச்சுருந்தோம்னாக்கா அது நெருப்போட வெம்மை வந்து அந்த கையை பாதிக்குது. இப்போ நம்மளோட கையோட இந்த மூன்று விதமான இயக்கத்தில் எந்த விதமான இயக்கம் வந்து சரியான இயக்கம் நம்ம எடுத்துக்கிறது? குளிரில் வரைச்சி போனதையா, இல்லாட்டி அது கதகதப்பாக இருந்ததையா, இல்லாட்டி அது வெம்மையால் பாதிப்படைஞ்சதையா? இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம கை வந்து அந்த சூழ்நிலையோடு உடன்பட்டு அதனால் ஏற்படுற விளைவையோ இல்லை பாதிப்பையோ ஏற்றுக்கிட்டு தான் இருந்திருக்குது. அது இப்போ இந்த கை மாதிரி அந்த நெருப்பை தாங்கிக்கிட்டு இருந்த பாறையினால் அந்த ஆனால் அந்த அடுப்போட நிலைமை என்ன? இப்போ அந்த பாறை ஒன்றும் குளிரில் வரைச்சி போகிறதும் கிடையாது, இல்லை நெருப்போட வெம்மையினால் பாதிக்கப்படுறது கூட கிடையாது. இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்படாமல் சமநிலையோடு இருக்கிற இந்த பாறை மாதிரி நிலை தான் இந்த தவநிலையா, இல்லாட்டி இந்த குளிர்னாலையும் வெம்மையினாலையும் பாதிப்பை அடைஞ்சிட நம்ம கையோட நிலை மாதிரி இருக்கிறது தான் இந்த தவநிலையா? இதில் வந்து இந்த தவநிலைன்னு சொல்கிறது எதை நம்ம சொல்கிறோம்? இந்த பாதிக்கப்படுற இந்த நிலை தவநிலையா, இல்லாட்டி பாதிக்கப்படாமல் இருக்கிற சமநிலை வந்து தவநிலையாங்கிற கேள்வி வருது. நிச்சயமாக இந்த தவங்குதல் அப்படிங்கிற இந்த பாதிப்பு தான் இந்த தவங்குதல் வந்து குறிக்குது. அதனால் தவங்குதல்ங்கிறது வந்து பாதிக்கப்படாத பாறையை குறிப்பிடலை. நம்மளோட கை தான் வந்து குளிராலும் வெப்பத்தாலும் பாதிப்படையுது. இது ரொம்பவும் இயற்கையானது. நம்ம கை வந்து குளிராலையும் நெருப்பாலையும் பாதிப்படையாமல் பாறையை போல் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இயற்கை கிடையாது, அது செயற்கையானது தான். இந்த மாதிரி நம்மளோட மனசையும் இன்ப துன்ப பாதிப்பிலிருந்து அப்படியே சமன்படுத்தி வச்சுக்க முடியுமா?
சூழ்நிலையோட தாக்கம் வந்து நம்மளை மனசை தாக்காதபடிக்கு நம்ம மனசை எப்பவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கு முடியுமா? பயிற்சி மூலம் மன இயக்கத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. இது ஒன்றும் இயற்கையானது கிடையாது, இது ரொம்ப ரொம்ப செயற்கையானது தான். ஆனால் இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டோம்னா சாத்தியம்தான். இந்த மாதிரி பயிற்சி நிச்சயம் சாத்தியமாக தான் இருக்குது. இப்போ ஐயாவை பொறுத்தவரை கூட அவரே சொல்கிறாரு, நானும் எத்தனையோ விதமான பயிற்சி முயற்சியெலாம் ஈடுபட்ட அனுபவம் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி நல்ல விதமான பயிற்சி நல்ல விதமான அனுபவத்தை கொடுக்க தான் செய்யுது. அந்த அனுபவம் எல்லாமே அந்த பயிற்சி மீது இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தை கூட அதிகப்படுத்திடுது. பயிற்சியும் அதனால் ஏற்படுற அனுபவம் கூட நல்லா தான் இருந்தது. எனக்கு ஏற்பட்ட அனுபவம் கூட எல்லாமே கற்பனை ஒன்றும் கிடையாது, அது எல்லாமே நான் அனுபவபூர்வமாக நிதர்சனமாக சந்தித்த உண்மை தான் அது. ஆனால் இந்த மாதிரி தியான பயிற்சியிலேருந்து நம்ம எப்போவுமே ஈடுபட்டு இருக்க முடியாது. ஒரு அமைதியான சூழ்நிலையில் ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி தியான பயிற்சியெலாம் நம்ம ஈடுபட முடியும். அப்படி ஈடுபடுறப்ப தான் இந்த மனசு கூட ஒரு ரம்யமான அனுபவத்துக்குள்ளார அப்படியே போயிடுது. அந்த ரம்யமான மன அனுபவம் கூட சில மணி நேரம் கூட அந்த சமயத்தில் நீடிக்குது. சில சமயம் பார்த்தோம்னா அது சில நாட்களுக்கு கூட அப்படியே நீடிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறமா அந்த நிலைமை வந்து அப்புறம் நம்மளை விட்டு அது போயிடுது. இப்போ பார்த்திங்கன்னா ஏசி ஏரியாவில் நம்ம இருந்து பழகிட்டோம்னாக்க அப்புறம் ஏசி இல்லாமல் இருக்கிறத கூட ஒரு கொடுமையாக நம்ம பழகி போயிடுறோம் அதுக்கு. அது மாதிரி இந்த ரம்யமான மனநிலையிலிருந்து நம்ம பழகிட்டோம்னா அந்த நிலையிலேருந்து வெளியில் வர்றதை கூட ஒரு கொடுமையாக நம்மளுக்கு மாறிடுது. திரும்ப திரும்ப அந்த ரம்யமான மனநிலையே மூழ்கி கிடக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் கூட நம்மளுக்குள்ளார ஏற்பட்டுடுது. அந்த ரம்யமான மனநிலை அப்படிங்கிறது நம்மளுடைய இயற்கையான நிலை ஒன்றும் கிடையாது, அது நம்மளோட முயற்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான நிலை தான். சரி, இப்போ இந்த அந்த செயற்கையான நிலையாவது நம்மளோட ஆபத்து காலத்தில் இதுக்காக பயன்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் அப்படி பயன்படுற மாதிரி தெரியல. அதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த தவ நிலையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதாவது இந்த தவ நிலைங்கிறது ஒரு மாதிரி தவம் பண்ணோம்னா ஒரு ரம்யமான மனநிலை நம்மளுக்கு ஏற்படுது. அது வந்து நம்மளோட முயற்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான நிலை தான். ஆனால் இந்த செயற்கையான நிலை கூட நமக்கு ஆபத்து காலத்தில் பயன்படுதான் இன்றைக்கி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பாருங்கள், இப்போ துப்பாக்கியில் சுடுறதுக்கு ஒருத்தர் பயிற்சி எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். குறிபாத்து சுடுறதில் அவர் நல்லா தேர்ச்சி பெற்றவராக இருக்கார். போட்டியில் வந்து பல பதக்கங்களோடு பெற்றுருக்காரு அவர். ஒரு நாள் நள்ளிரவில் வந்து அவர் வீட்டு திருடன் ஒருத்தன் கத்தியோட நுழைஞ்சு வீட்டில் உள்ள எல்லாத்தையும் மிரட்டி பார்க்குறான். அவனை எதிர்கொள்கிறதுக்காக இவர் வந்து என்ன பண்ண துப்பாக்கி எடுக்கிறாரு. ஆனால் பயத்தில் வந்து அவரோட கையெல்லாம் நடுங்குது. அப்புறம் வந்து அந்த துப்பாக்கி கூட திருடன்ட்டே கொடுத்துப்படுறாரு. வீட்டில் உள்ளவங்களாம் ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அதுக்கப்புறமா அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், இல்லை துப்பாக்கி சுடுற மைதானத்தில் தான் என்னால் துப்பாக்கி வச்சு கையால் தெரியும், அந்த மாதிரி தான் நான் பயிற்சி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுறாரு. இந்த மாதிரி தான் இந்த தியான பயிற்சி எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. பிரச்சனை சூழ்நிலையில் வந்து நம்மளால் தியான முயற்சிகளெல்லாம் ஈடுபட முடியாது. பிரச்சனையை எதிர்கொள்கிறப்ப நம்ம உருவாக்கி வச்ச அந்த ரம்யமான மனநிலை கூட நம்மளை விட்டுவிட்டு போயிடுது. இந்த மாதிரி தான் நம்ம பகவத்யா சொல்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்கள், என்னோடய தியான முயற்சியோட ஆரம்ப காலகட்டத்தில் கூட இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் வந்து என்னோடய தியான பயிற்சியெல்லாம் இந்த மாதிரி அரைகுறையான பலனை தராமல் ரொம்ப முழுமையான பலனை கூட வாரி வாரி வழங்க ஆரம்பிச்சிருச்சு. அதோடய விளைவாக என்னோடய மனசில் வந்து இந்த மாதிரி பரவச நிலையெல்லாம் அப்படியே புங்கி வலிஞ்சோட ஆரம்பிச்சிடுச்சு. 24 மணி நேரம் கூட அந்த பரவச நிலையை கூட என்கிட்ட நீடிச்சுக்கிட்டே இருந்தது. நான் அந்த பரவச நிலையை பிடிச்சதை விட அதுதான் என்னை அழுத்தி ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. நாட்கணக்கில் நீடித்த அந்த பரவச நிலை கூட ரொம்ப மாதம் ஆகியும் கூட என்னை விட்டு அது போகவே இல்லை. அந்த பரவசனருடைய வீரியம் கூட நாளுக்கு நாள் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு தான் போச்சு. அந்த நாள்லலாம் என்னோட வாழ்க்கையே ஒரு வசந்த காலமாட்டம் தான் இருந்தது. இன்னும் உலகம் முழுக்குமே ஏசி அறுக்கில் வந்துட்டு மாதிரி எனக்கு இருந்துச்சு. அந்த நிலமில் எந்த பிரச்சனைக்கும் என்னை வாட்டுற ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்துட்டு இருந்தது. அப்போல்லாம் பிரச்சனை இல்லாமல் இல்லை, ஆனால் எந்த பிரச்சனையும் என்னை தாக்கவே இல்லை. அது என்னவோ அதெல்லாம் என் மேலே ஏற்பட்ட ஒரு
அம்பை பார்த்தோம்னாக்கா என் மேலே ஐயப்படுறது போகிறோம், அப்படியே ஒரு மலர் மாதிரி என்னை அப்படியே வருடி கொடுக்குற மாதிரி தான் தெரிஞ்சுது. இந்த மாதிரி அனுபவத்தை நம்ம ரமணர் கூட அவரோட வார்த்தையில் கூட சொல்லியிருப்பார். அவர் சொல்கிறது பாருங்கள், துக்கம் எதுவும் எனக்கு துக்கமாக எனக்கு தெரியாது, அதுவும் ஆனந்தமாகவே தான் எனக்கு தெரியும், அது துக்கம் கூட கிடையாது, அது துக்கானந்தம் அப்படின்னு ரமணர் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி எல்லா அனுபவங்களுமே ஆனந்த அனுபவமாக தான் அந்த பீரியடில் எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது. அது மாதத்தை கடந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை தாண்டப்ப தான் அந்த பரவச நிலையோட சுய ரூபம் எனக்கு வெளிப்பட்டுச்சு. இந்த மாதிரி பரவச நிலை நிரந்தரமாக நீடிச்சிருக்கிறது அப்படியே உடல் நலத்தை கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பரவச நிலையின் போது ஒரு வித்தியாசமான ஒரு ரசாயனம் நம்ம உடம்புல சுரந்து அதன் விளைவாக தான் அந்த பரவச நிலை நம்மளுக்கு ஏற்பட்டுட்டு இருக்குங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது. அந்த ரசாயனம் வந்து அளவுக்கு அதிகமாக சுரந்ததன் விளைவாக என்னோடய உடம்புல கம்ப்ளீட்டாக பாதிச்சிருச்சு. அது வரைக்கும் பரவச நிலையில் நிரந்தரமாக இருக்கிறது தான் ஆன்மீகத்தோட உயர்ந்த நிலை, நம்ம அடைய வேண்டிய ஞான நிலை அப்படிங்கிற எண்ணம் என்கிட்ட இருந்துகிட்டு இருந்தது. அந்த நிலையை நிரந்தரமாக அடைஞ்ச பிறகு தான் புரிஞ்சுது அதோடய உண்மைத்தின் மேலே, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமேட்டு அந்த பரவச நிலையிலேருந்து வெளியே வர்றது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதாகிடுச்சு. பொதுவாக இந்த ஆன்மீக குழுக்கள் வந்து இந்த ஞான நிலையை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கிறது அப்போ எனக்கு கொஞ்சம் புரிஞ்சும் புரியாமல் தான் இருந்துகிட்டு இருந்தது. அப்படி புரிஞ்சுக்கிட்ட வரையிலும் எப்போவுமே இந்த பரவச நிலை இருந்துக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு இருக்கிறதா ஞான நிலைன்னு சொல்லி நான் கூட எண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். என்னோட சேர்ந்து இந்த ஆன்மீக தேடலில் ஈடுபட்டிருந்த அந்த காலத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த முடிவில் தான் இருந்தாங்க. எப்போ வந்து இந்த ஆன்மீகத்தோட சிகரமாக எதை நான் நினச்சிட்டு இருந்தேனோ அந்த சிகரத்தை கூட நான் அடைஞ்சிட்டேன் இந்த சமயத்தில். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம அடைய வேண்டிய இடம் அது கிடையாது அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டு வந்து நான் சமவெளியை தான் நம்ம அடையணுங்கிறத அதை தேடி போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி மனோலயம் எல்லாமே நம்மளுக்கு ஒரு நல்ல மன அனுபவத்தை வழங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த லயங்களை பொறுத்த அளவுக்கும் விரும்பி லயமும் வரும், விரும்பாத லயங்களும் மாறி மாறி வர்றது தான் இயற்கை. அது நல்ல லயங்களை கட்டி பிடிச்சிட்டு நிலைநிறுத்துறதுக்கு முயன்றோம்னாக்க அது நம்மளோட அகப்போராட்டம் தான் நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு வழிவகையை பண்ணிவிடுது. இந்த மாதிரி மனோலயம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் வந்து அந்த லயத்துலேருந்து நம்ம களைஞ்சிடுறது தான். இப்போ இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லி மும்மூர்த்திகளை பற்றி நீங்கள் சொல்கிறத பற்றி நீங்கள்லாம் அங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க. படைத்தில் வந்து பிரம்மா பண்ணுறாருனோ, காப்பாற்றுறதுல வந்து விஷ்ணு பண்ணுறாருனோ, அழித்தல வந்து சிவனோட தொழில் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு உயிரை உருவாக்குறதையும் அந்த உயிரை வாழ வச்சு காக்க வைக்கிறதையும் உயர்ந்தன்னு சொல்கிறத நம்ம ஓரளவு ஒத்துக்கலாம், எதை இது பண்ணலாம். ஆனால் எப்படி ஒரு உயிரை அழிக்கிறத போய் உயர்ந்ததுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும்? அப்படியும் வந்து இந்த மும்மூர்த்திகளும் சிவனைத்தான் ரொம்ப உயர்ந்த மூர்த்தினெல்லாம் கூட சொல்கிறாங்க. அப்படி அழிக்கிறது வந்து எப்படி உயர்ந்ததாக கூற முடியுங்கிற சந்தேகம் கூட எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தது. அப்புறம் தான் பார்த்தோம்னா இந்த மனோலயங்கள் கலைஞ்சிறது தான் முக்தி நிலை அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு அப்புறம் தான் அழிப்பவங்க எப்படி உயர்ந்தவங்களாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு கூட எனக்கு விடை கிடச்சிச்சு. மனசோட லயத்தை கலைச்சிடுறதுக்கு நம்ம எந்த வித முயற்சி கூட செய்ய தேவையில்லை, அது தானாக இயற்கையாக தான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பாருங்கள், 1 லிட்டர் தண்ணியை வந்து நீங்கள் டம்ளரில் ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணீர் வந்து அந்த ஊற்றப்பட்ட டம்ளரோட வடிவை அப்படியே எடுத்துக்குது. இப்படி டம்ளரில் ஊற்றப்பட்ட தண்ணீரை வந்து வேறொரு ஜாடிக்கோ வேறு பாத்திரத்துக்கும் மாற்றணும்னா உடனே அந்த தண்ணீர் அந்த ஜாடியோட இதையோ இல்லைன்னா அந்த பாத்திரத்தோட வடிவத்தை கூட அப்படியே எடுத்துக்குது. ஆனால் இந்த தண்ணீர் நிரப்பப்பட்ட டம்ளரை போய் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு குளிரூட்டுறதாக வச்சுக்குவோம். இப்போ அந்த நீர் வந்து அப்படியே உறைநிலைக்கு போயிடுது. இப்போ இந்த டம்ளர் வடிவில் இருந்த அந்த உறைந்த நீரை போய் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றினோம்னா அது தன்னோட உருவத்தை மாற்றிக்கிறதுக்கு உடனே முடியாது, அது மாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கூட எடுத்துக்கும். அதனால் எப்போவுமே நம்மளோட மனசு வந்து இந்த இலகிய நீரை மாதிரி இயற்கையாக இருக்கிறதான் ரொம்ப ஆரோக்கியமான நிலையாக இருக்கும். மனசு வந்து சுயநிலையில் இருக்கிறதுங்கிறது அதுதான் இயற்கை கூட, அதுதான் ஆரோக்கியமாக இருக்கிற மனம்னு நம்ம கூட சொல்லலாம். அதுதான் சுதந்திரமானதும் கூட, அதுதான் முக்தி நிலைன்னு கூட எல்லாரும் விவரிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளோட மொத்த மனசையும் மனப்பூர்வமாக முழு மனசோட அதோட குறை நிறையோடு ஏற்றுக்க முடிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த முக்தி நிலை கூட சாத்தியமாகுது.
முக்தி நிலைங்கிறது நம்ம ஏதோ போராடி வெற்றி கொண்ட நிலை கிடையாது. அது வந்து நம்மளோட இயலாமையை ஒத்துக்கிட்டு சரணாதிகிதியை அடைஞ்ச நிலை தான் இந்த முக்தி நிலைங்கிறது. உண்மையில் இந்த தவம் அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு சரணாகதி தான் இங்கத்தில் குறிப்பிடுது. யோக சாதனைகள்னு கூட நிறைய பேர் குறிப்பிட்றது தவங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அது எல்லாமே ஒரு விதமான ஒரு தாந்திரிக சாதனை தான். அது எல்லாமே இந்த தாந்திரிக சாதனை எல்லாமே மனோலயத்தை தான் இங்கே வழங்குது. மனோலயம் கூட உயர்ந்தது தான். அது எல்லாமே மந்திரி பதவியை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த மனோலய நாசம் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து ஒரு முக்தி நிலை. அது என்னன்னாக்க நம்மளுக்கு மன்னர் பதவியை நம்மளுக்கு கொடுத்துருது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள